ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட்டு 4K டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மாடலே சாம்சங் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி டிவி. லாஸ்ட் மந்தில் இந்த ஸ்மார்ட் டிவியை 1100+ கஸ்டமர்ஸ் அமேசானில் பை பண்ணியிருக்காங்க. இந்த 4K டிவி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் டிவி எத்தனை ஸ்க்ரீன் சைஸில் அவைலபிளாக இருக்குன்னா 43 இன்ச், 50, 55, 65, 75 இன்சஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது இதில் 4K அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே, 50Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் HDR10+ பர்குலர் கான்ட்ரஸ்ட் என்ஹான்சர் USD டிமிங்லாம் இருக்கிறதுனால விஷுவல்ஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக தெரியும். இதில் 4K அப்ஸ்கேலிங் இருக்குது. இந்த 4K அப்ஸ்கேலிங் எப்படி இருக்கும் ஆகும்னா, இந்த டிவியில் நம்ம நார்மல் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோஸோட குவாலிட்டியை நம்மளுக்கு அப்ஸ்கேலிங் பண்ணி 4K லெவலில் காட்டும். இந்த மாடலில் மோஷன் ஆசிலேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் டிவியில் ரேசிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டீடைல்ஸ் அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. ஃபாஸ்ட் மோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பிளர் ஆன மாதிரி தெரியும், ஷேக் ஆன மாதிரி தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இதில் வராமல் இருக்கிறதுக்காக இதில் மோஷன் ஆசிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கார் ரேசிங், பைக் ரேசிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். இந்த 4K டிவியில் இருக்க இன்னொரு அல்டிமேட்டான ஃபீச்சர் IoT சென்சார். இந்த IoT சென்சார் வந்து எது கொடுத்துருக்கானா, இப்போ நம்ம நைட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டிவி பார்க்கும்போது நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம பிரைட்னஸ் லெவல் அதிகமாக வச்சு டிவி பார்க்கும்போது கண் வலிக்கும், தலைவலிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணிருக்காங்க, IoT சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து என்ன பண்ணனா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டிவி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான பிரைட்னஸை டிவி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த IoT சென்சார் கொடுத்துருக்காங்க. பவுண்டர் ஸ்க்ரீன் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சவுண்ட்ஸ் குவாலிட்டி பார்க்கும்போது இதில் 20W அவுட்புட்டுக்கான பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கியூ சிம்ஃபோனி. ODS லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு சரௌண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த டிவியில் ஃபிலிம் மேக்கர் மோட் இருக்கிறதுனால இந்த டிவியில் நம்ம மூவிஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்க்காக கிறிஸ்டல் ப்ராசர் 4K கொடுத்துருக்காங்க. 2GB ரேம், 8GB ரோம் கொடுத்துருக்காங்க. டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்பில்டாக வேறு என்ன OTT ஆப்ஸ் இருக்குன்னா, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, சோனி லைவ், ஜியோ சினிமா, ZEE5, ஹாட்ஸ்டார் எல்லாமே நம்மளுக்கு ஹோம் பேஜ்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் டிவியில் இருக்கிற இன்னொரு அல்டிமேட்டான ஃபீச்சர் பிஸ்பி வாய்ஸ் கண்ட்ரோல். ப்ளே ஸ்டோரில் ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, சாம்சனோட ஓன் ஆப். அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டிவியை பிஸ்பி வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாடலில் AI எனர்ஜி மோட் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது டிவி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பவர் சேவிங்ஸ் பண்ணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் தேவைப்பட்ட யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக இது ஆஃபில் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் டிவியில் என்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னா, 3 HDMI போர்ட், USB போர்ட், எனிநெட், HDMI, CEC, ஈத்தர்நெட் போர்ட், RF இருக்குது. நீங்கள் செட்டப் ஆஃப் டிஷ், கேபிள் டிவிலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கனெக்டிவிட்டிக்காக ஒய்ஃபை சப்போர்ட், ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. சாம்சங் இந்த 4K டிவிக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டி தராங்க, அடிஷ்னலாக 1 இயர் பேனல் வாரண்டி தராங்க. இந்த 4K டிவியை நீங்கள் டேபிள் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் டிவி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட். நீங்கள் சாம்சங் வந்து பெஸ்ட்டு 4K டிவி நீங்கள் வாங்கினா நீங்கள் இந்த மாடல் தாராளமாக வாங்கலாம். சாம்சங் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 4K டிவியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.